நிறைய பெண்கள் டிராவலிங்க்கு பைக் பயன்படுத்துவாங்க. பைக் பயன்படுத்துகிற எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும். ஹெல்மெட் அணிகிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் கலையாமல் பார்த்துக்கணும். அதை விட மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த முடி உதிர்வு பிரச்சனையிலேருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ளணும். ஹெல்மெட் அணிகிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை தான் முடி உதிர்வு. அதுக்காக சொல்யூஷனும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணி மூலமாக ரவுண்டாக ஒரு கேப் தச்சு வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய தலையின் அளவை விட லூஸாக இருக்க மாதிரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கேப்பை வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹெல்மெட் வேர் பண்ணும்போது முடி உதிர்வு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹெல்மெட் அணிகிறதுனால தலைக்கு அதிக உஷ்ணமும் கொடுக்கப்படுது, அதனால வியர்வையும் ஏற்படுது. அதன் மூலமாக வந்து ஃபங்கஸ் ஏற்பட்டு உங்களுடைய கூந்தல் உதிர்வடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ளணும். அடுத்ததான், நிறைய பேர் ஹெல்மெட்டை கிளீன் பண்ணுறதே கிடையாது. 2 வாரங்களுக்கு ஒரு தடவையாவது ஹெல்மெட்டை நீங்கள் கண்டிப்பாக கிளீன் பண்ணியே ஆகணும். எங்களுடைய வியர்வையினால் அதிகமான ஃபங்கஸ் வந்து இந்த ஹெல்மெட்டில் இருக்கும். அதுதான் எங்களுடைய முடிவுதிர்வுக்கு மிகப்பெரிய காரணமே. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நாங்கள் அதை வந்து வெயிலையாவது வச்சு கொஞ்சம் காய வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாம் இல்லாமல் போகும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கிளீன் பண்ணணும். அப்படி செய்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஹெல்மெட் போடுறதன் மூலமாக ஏற்படக்கூடிய கூந்தல் உதிர்வு பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது.